சோ வணக்கம் இப்ப பாக்கக்கூடியது YouTube கோமதி மேத்ஸ் 11th மேத்ஸ் சாப்டர் 5 பைனோமியல் தியரத்துல क्वेश्चन நம்பர் எக்ஸசைஸ் 5.1 क्वेश्चन நம்பர் 7 ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் 2x³ -1/3x² ஹோல் பவர் 5 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படினா x பவர் 0 x பவர் 0 னா அப்படினா ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிச்சு பவரை ஈக்குவல் டு 0 க்கு போடணும் why we are collecting x பவர் 0 அப்படினா கான்ஸ்டன்ட் டேர்மில் நோ எக்ஸ் டேர்ம் எக்ஸ் டேர்மே வந்து இருக்காது நோ எக்ஸ் டேர்ம் எக்ஸ் டேர்ம் இருக்காது அப்போ எக்ஸ் டேர்மே இல்லைன்னா அதனுடைய பவர் என்ன வரும் ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும் பிகாஸ் எக்ஸ் பவர் ஜீரோ என்ன வரும் ஒன் அப்படின்னு வரும் ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மில் பவர் வந்து ஜீரோ அப்படின்ட்டுருக்கும் ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிச்சி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணு ஸோ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா என்ன டிஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு NCR, X power, N minus R, then A power R. This is the general term formula. This is R. வந்து நமக்கு தெரியாது. So R equal to question mark. கண்டுபிடிக்கணும் N அப்படிங்கிற இடத்துல 5, X அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு 2X cube, then A அப்படிங்கிற இடத்துல -1/3X square. Then இப்போ இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணு டிஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்னுக்கு ஃபைவ் சிஆர் தென் எக்ஸ் என்ன டூ எக்ஸ் கியூப் ஹோல் பவர் ஃபைவ் மைனஸ் ஆர் ஏக்கு மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் சிஆர் இது டூ பவர் ஃபைவ் மைனஸ் ஆர் தென் எக்ஸ் கியூப் பவர் ஃபைவ் மைனஸ் ஆர் இன்ட்டு இந்த ஆரை உள்ளே கொண்டு வா மைனஸ் ஒன் பவர் ஆர் இன்ட்டு ஒன் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் சிஆர் தென் டூ பவர் ஃபைவ் மைனஸ் ஆர் இந்த த்ரீயை கூட உள்ளே கொண்டு போ உள்ளே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ ஆர் தென் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஆர் இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன் பை த்ரீ பவர் ஆரை தனியாக வச்சுக்க ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பவர் ஆரை தனியாக வச்சுக்க ஸோ இந்த டூவை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா எக்ஸ் பவர் மைனஸ் டூ ஆர் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே மேலே கொண்டு போவோம் டினாமினேட்டருக்கு நியூமினேட்டர் போனால் பவர் என்ன ஆயிரும் ப்ளஸ் வந்து மைனஸ்னு ஆயிரும் இப்போ கோஎஃபிஷியன்ட்டு இதெல்லாம் பக்கத்தில் ஃபஸ்ட் எழுதிக்க மைனஸ் ஒன் பவர் ஆர் தென் வேறு என்ன இருக்குது டூ பவர் ஃபைவ் மைனஸ் ஆர் தென் ஒன் பை த்ரீ பவர் ஆர் அதுக்கப்புறம் ஃபைவ் சி ஆர் இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு இது ஒரு வரக்கூடிய ஆன்சர் வந்து இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் மீதி இருக்கிறது எக்ஸ் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ ஆர் இது இதையும் கூட கம்பைன் பண்ணிக்க மைனஸ் டூ ஆர் இந்த எக்ஸ் கம்பைன் பண்ணி ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ ஆர் மைனஸ் டூ ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இப்போ சின்ஸ் டு ஃபைண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ ஏற்கனவே என்ன சொன்னேன் எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் சாரி ஜீரோ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆயிரும் தேர்ஃபோர் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் தேர் ஃபோர் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஸோ ஆரோட வேல்யூ த்ரீன்னு கண்டுபிடிச்சிருச்சு இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணு ஸோ தேர் ஃபோர் டி ஆர் ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டி ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் இந்த ஆர் ஆர் எவ்வளவு த்ரீ தென் டூ ஃபைவ் மைனஸ் த்ரீ தென் ஒன் பை த்ரீ த்ரீ ஆர்னு வர இடத்துல எல்லாம் அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணு ஃபைவ் சி த்ரீ தென் திஸ் இஸ் எக்ஸ் பவர் ஜீரோ இங்கே ஆர் போடுறப்போ கம்ப்ளீட்டாக அது என்ன ஆயிரும் ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும் தென் இங்கே ஒரு மைனஸ் கண்டிப்பாக வரும் இங்கே ஃபைவ் மைனஸ் த்ரீ என்ன டூ பவர் டூ தென் திஸ் இஸ் ஒன் பை டுவெண்ட்டி செவன் ஃபைவ் சி த்ரீனா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ பை த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் திஸ் இஸ் நத்திங் பட் ஒன் இது இது கேன்சல் பண்ணி இங்கே டூ ஸோ ஃபைவ் டூ சார் டென்னு இங்கே ஒரு டூ ஸ்கொயர் ஃபோரு டென்னு ஸோ மைனஸ்
40/27. So this is the answer.